फ्रेंड्स ना रंजन पेसुरा जून 16ஆம் தேதி அன்னைக்கு யுகேல இருந்து ஆக்ஸர் யுனிவர்சிட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே முத வாட்டி கொரோனா வைரஸ்க்கு அகைன்ஸ்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் னு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி फ्रेंड्स நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பத்தி நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம் வந்து 2000 பீப்பிள் கொடுத்திருக்காங்க இன்னொரு 4000 பீப்பிளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரக்குமே கொடுக்கல அதாவது டெக்ஸாமெத்தசோனே கொடுக்கல சோ இங்க ரெண்டுத்துக்குமே வந்து ட்ரீட்மென்ட் பண்ணி ரெண்டுத்துக்குமே வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க சோ கம்பேர் பண்றப்ப இவங்க ரெண்டுத்துக்கும் கிடைச்ச ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் என்ன வருது பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸாமெத்தசோன் கொடுத்தாங்கல இந்த 2000 பீப்பிளுக்கு அவங்களுக்கு வந்து டெத் ரேட் அதாவது மோர்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பட் டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் எடுக்காதவங்க அவங்க மோர்டாலிட்டி ரேட் பார்த்தனா ரொம்பவே அதிகமா இருக்கு நிறைய பேர் ஷாக்கிங் ஆச்சு என்னடா அந்த டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் கொடுத்தோம் ட்ரக் கொடுத்தவங்க வந்து இறந்து போனாங்க எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப கம்மி ஆனா ட்ரக் கொடுக்காதவங்க இறந்து போன எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட क्वेश्चन நிறைய பேர் ரைஸ் ஆயிருச்சு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன தெரிய வந்துனா டெக்ஸாமெத்தசோன் வந்து இயர்லி இல் பேஷன் அதாவது ரொம்ப முடியாதவங்க எஸ்டிமா இறந்து போறவங்க ஸ்டேஜில இருப்பாங்கல அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்பவே இருக்கு சோ இந்த டெக்ஸாமெத்தசோன்னா என்னடா என்னன்னு நிறைய பேர் கேப்பீங்க இந்த டெக்ஸாமெத்தசோன்னா ஒண்ணுமே இல்லங்க அது வந்து ஒரு ஸ்டீராய்ட்ஸ் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் சோ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ்ல வந்து இந்த டெக்ஸாமெத்தசோன் வந்து குளுக்கோகார்டிகோயின் ஒரு காம்போனென்ட்ல வருது இந்த டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் எங்கெங்கலாம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கயாவது நமக்கு வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தா ஒரு வீக்கம் இருந்தா அந்த இடத்துல கொடுப்பாங்க இல்ல ஒரு அலர்ஜி கண்டிஷன் நமக்கு அலர்ஜி ஏற்படுறப்ப அப்பலாம் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய பகுதியில் வந்து வேலை செய்து நிறைய பகுதிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஆகும் ரெட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சூடு ஏற்படுற மாதிரி ஏற்படும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீக்கம் ஏற்படும் அப்புறம் ஒரு வலி ஏற்படும் அது மாதிரி கண்டிஷன்ல ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறப்ப நமக்கு வந்து அந்த வலியும் போயிடுது அந்த வீக்கமும் குறஞ்சது சோ சிம்பிளா சொன்னா நம்ம உடம்புல எங்கெங்கலாம் வீக்கமா இருக்கோ அப்ப வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தனா அந்த வீக்கத்தை வந்து குறைச்சிடுது அதுக்கு அந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து உதவுது நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட ஸ்டீராய்ட்ஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேஷண்ட்க்கு வந்து ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டெக்ஸாமெத்தசோன் ஸ்டீராய்ட்ஸ் சாப்பிட்டனா நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வராதான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப தவறு அது ரொம்பவே கிரிட்டிக்கல் கேர் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப வெண்டிலேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு அப்புறம் யாராருக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ட்ரக் வந்து வேலை செய்யுது அது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா டெத் ரேட் வந்து கம்மி பண்ணுது ஒரு 8 பேர் வந்து வெண்டிலேட்டர் இருக்காங்களா அந்த 8 பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா வந்து உயிர் பொழைச்சிக்கிறாங்க சோ மீதி 7 பேருக்கு வந்து ஆபத்தா இருந்தாலும் அந்த ஒருத்தவங்க வந்து உயிர் பொழைச்சிக்கிறாங்க சோ ரொம்பவே பெனிஃபிட் அதே மாதிரி ஒருத்தவங்க ஆக்சிஜன்ல இருக்காங்கன்னா 25 பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து பொழைச்சிக்கிறாங்க இப்ப டெத் ரேட் இந்த மோர்டாலிட்டி ரேட் வந்து வெண்டிலேட்டர் இருக்கவங்களுக்கு வந்து 40% ஆஃப் த டெத் ரேட் வந்து கம்மியாகுது அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கவங்களுக்கு 20% ஆஃப் த டெத் ரேட் வந்து கம்மியாகுது என்ன சொல்றாங்கன்னா அந்த யூகேல இருந்து பேண்டமிக் டைம் ஸ்டார்ட் ஆன அந்த டைம்ல இருந்து நம்ம இந்த டெக்ஸாமெத்தசோன் கொடுத்திருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 5000 பேஷண்ட் கிட்ட நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் ஃப்ரம் டெத் ரேட் சொல்றாங்க சோ இந்த ட்ரக் வந்து அப்ரூவல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா WHO கிடையாது NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அவங்க தான் இந்த ட்ரக் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க சோ யுகேல வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் யார் யாரெல்லாம் பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அண்ட் இந்த ட்ரக் வந்து 6 mg கொடுத்துருக்காங்க பர் டே இது மாதிரி 10 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க கொடுக்கறப்ப டெத் ரேட் கம்மியாகுது சரிடா இது ஏன்டா பெரிய விஷயமா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ட்ரக் இந்த ட்ரக் வந்து இப்ப வந்தது கிடையாது அப்ப அந்த காலத்துல 1960ல இருந்து இந்த டெக்ஸாமெத்தசோன் ஸ்டீராய்ட் ட்ரக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ரொம்ப ரொம்ப சீப் யார் வேணாலும் இது அஃபோர்டபிளா வாங்கலாம் சோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா கிடைக்குது மார்க்கெட்ல அண்ட் கொரோனா வைரஸ் டெத் ரேட் பாத்தீங்கனாலுமே ரொம்பவே ஹையா தான் இருக்கு சோ இந்த டெத் ரேட்டை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சா குறோம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எல்லாம் தயவு செஞ்சு புது ட்ரக் இத சாப்பிட்டா வந்து நம்ம கொரோனா வைரஸ் போயிடும் சொல்லிட்டு இந்த டெக்ஸாமெத்தசோன் ட்ரக் வந்து நீங்க சாப்பிடாதீங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்க சாப்பிட கூடாது இந்த ட்ரக் வந்து ரொம்ப சிவியர் இல் பேஷண்ட் யார் யாருக்கெல்லாம் வெண்டிலேட்டர் இருக்காங்களோ ஆக்சிஜன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ட்ரக் கொடுக்கறப்ப டெத் ரேட் கம்மியாகுதே தவிர இதை சாப்பிட்டா கொரோனா வைரஸ் போகும் இதை சாப்பிட்டா கொரோனா வைரஸ் வராதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுமே கிடையாது
ஸோ தயவு செஞ்சு ரூமர்ஸ் வந்தால் நம்பாதீங்க. ஸோ யார் யாரெல்லாம் சிவியர் இல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் யூகேல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ட்ரக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ட்ரக் பத்தி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மேலும் இதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பத்தி நம்ம இந்த சேனல் பார்க்கலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா நண்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.